வெல்கம் டு கிருஷ்ணகிரி சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது பப்பாயா அல்வா. அதை எப்படி செய்ய போறோம்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பப்பாளியுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து நீரழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இருதயத்தில் இரத்த அழுத்தம் ஏற்படாமல் பாதுகாக்க வைக்க உதவுகிறது. பப்பாளி பழம் கண் பார்வைக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது. பப்பாளி பழம் இன்னைக்கு நாம பப்பாளி அல்வா எப்படி செய்ய போறோம்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பப்பாயா அல்வா. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பாதி பப்பாளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முந்திரி, திராட்சை, சர்க்கரை ஒரு கப்பு, நெய் தேவையான அளவு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இப்போ அந்த பப்பாளி பழத்தை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க, இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிட்டோம். தேவையான அளவு நெய் சேர்த்தலாம். இப்போ நம்ம இந்த முந்திரியை சேர்த்துடலாம் அதில். அடுத்தது இந்த திராட்சை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இது நெய் விட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம் முந்திரி திராட்சையும். அடுத்தது நம்ம அதே பேனில் இந்த பப்பாயா சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, இது நல்லா இந்த நெய்யிலே கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சுருண்டு வரணும். இது இப்ப பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு அல்வா. இப்ப நம்ம அடுத்தது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அல்வா. இப்போ பாருங்கள், அல்வா நல்லா திரண்டு வருது, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்ல பழமாக இருக்கிற பப்பாளி பழம், நல்லா ரெட்டாக இருக்கிற பழம் நீங்கள் கட் பண்ணி இப்படி அல்வா செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் அல்வா. பாருங்கள், இது எந்த கலருமே இதில் சேர்த்தலை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா அல்வா எந்த சுருண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்தில் நம்ம இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். நெய் உங்களுக்கு அதிகமாக சேர்த்துற அளவுக்கு அல்வா டேஸ்ட் வருங்க. கம்மி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வராது. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நெய் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு. தனியாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள் நெய்யெல்லாம். இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சை சேர்த்துடலாம் இதில். நீங்க தேவைப்பட்டா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்த்துல. பாருங்க, பப்பாயா அல்வா ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்பவே சாப்பிடணும்னு தோணுது ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே. இப்ப நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம
அல்வா ஒரு பவுல்ல மாத்திரலாம் பாருங்க அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க थैंक यू இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த கிருஷ்ணகிரி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு புதுமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் थैंक यू